வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக வலம் வர்றவங்க உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த். ரெண்டு பேருடைய நட்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. சினிமாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே இல்லை. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்பவும் போட்டியும் பொறாமையும் இருந்ததே கிடையாது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அழகான நட்போட பல வருஷங்களாக சினிமாவில் இருந்துட்டு வராங்க. இதில் பிரபல மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் பற்றி பேசினதை ஷேர் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் சினிமாவில் நடிக்க வந்து 50 வருஷங்கள் நிறைவு செஞ்சதை கௌரவிக்கிற விதமாக கடந்த 2010 ஒரு பாராட்டு விழா நடந்தது. அதில் கலைத்தாயின் தவப்புதல்வன் அப்படின்ற பேரில் விழா எடுத்தாங்க. அதில் மேடை ஏறி பேசின ரஜினி, நான் அடிக்கடி யோசிப்பேன், சினிமாவில் மோகன்லால், மம்முட்டி, வெங்கடேஷ், சரத்குமார், நான் அப்படின்னு பலரையும் கலைத்தாய் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் கமலை மட்டும் ஏன் தோளை தூக்கி மார்போடு அணைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிப்பேன். நான் கலைத்தாய்கிட்டே கேட்டேன், ஏம்மா இது உனக்கே நியாயமாக இருக்கா, நாங்களும் உங்கள் குழந்தைகள் தானே, அப்புறம் ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கலைத்தாய் இப்படி சொன்னாங்க, ரஜினி நீ போன ஜென்மத்தில் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் கமல் ஒரு ஜென்மத்தில் டான்ஸ் மாஸ்டர், இன்னொரு ஜென்மத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னொரு ஜென்மத்தில் நடிகர், இன்னொரு ஜென்மத்தில் டைரக்டர் அப்படின்னு கடந்த 7 ஜென்மங்களாக போராடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவரை தோளில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கமல் வாழ்கிற காலத்தில் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதும், அவர் நடிக்கிற அதே தமிழ் சினிமாவில் நானும் நடிக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு பெருமை அப்படின்னு தன்னுடைய பாணியில் ரொம்ப சிறப்பாக பேசினார் ரஜினி. இதை கேட்ட கமலோட கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ரஜினி ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அழகான கலைத்தாய் மாதிரி சிலையை வரைஞ்சி அதில் இடுப்பில் கமல்ஹாசனை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியும், ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, மோகன்லால் இந்த நடிகர்கள் எல்லாம் கையில் பிடிச்சி கூட்டு போகிற மாதிரியும் ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சி அதை கமலுக்கு பரிசாக அனுப்பி வச்சிருக்காரு. இதை பார்த்த கமல்ஹாசனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் வாயடிச்சு போயிட்டாராம் அப்படின்னு செய்யாறு பாலு தன்னோட பேட்டியில் சொல்லியிருந்தாரு.